ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டுட்ருந்த சாம்பார் மசாலா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சாம்பார் மசாலா பண்ணுவோமோ அந்த மெத்தடில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நான் சாம்பார் மசாலா செஞ்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் வரை வரும். இந்த சாம்பார் மசாலாவை 1 வருஷம் வரை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் தொடர்ந்து வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நான் சொல்லி கொடுக்குற இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் சாம்பார் மசாலா பண்ணிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் உங்களோட சாம்பார் மசாலாவில் பூச்சி வண்டு பிடிக்காமல் அதே ஃப்ரெஷ்ஷான வாசனையோடையும் கலரோடையும் அப்படியே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான மசாலாவெல்லாம் வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுட்டு வறுத்துக்கலாம். துவரம்பருப்பெல்லாம் நல்லா ஒன்று போல் வறுபட்டு அதோட கலர் வந்து கொஞ்சம் மாறி பருப்பு கொஞ்சம் செவந்து வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், இது வறுபட்டுருச்சு, கலர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ இதை வந்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் வந்து கடாயில் போட்டுட்டு வறுத்துக்கலாம். சாம்பார் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு பொருளையும் தனித்தனியாக வறுக்கணும், எல்லா பொருளையும் மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது. இந்த கடலைப்பருப்பும் நல்லா ஒன்று போல் வறுப்பட்டு கலர் மாதிரி கொஞ்சம் செவந்து வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுத்ததாக சீரகத்தை வறுத்துக்கலாம். சீரகமும் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சீரகம் வறுக்கும்போது ரொம்ப கவனமாக வறுக்கணும், கொஞ்சம் கூட சீரகம் வந்து கருக்கக்கூடாது. அதனால் அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வறுத்திங்கன்னா போதும். சீரகத்தில் வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஏறினா மட்டும் போதும், சூடு ஏறி நல்லா வாசனை வரும், அந்த அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ சீரகமும் வறுபட்டுருச்சு. அடுத்ததான் மிளகு வறுத்துக்கலாம். மிளகு பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு அதை கருக விடாமல் பார்த்து வறுத்துக்கலாம். இப்போ மிளகும் வறுபட்டுருச்சு, இதையும் பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதையும் வந்து நம்ம கடாயில் போட்டுட்டு நல்லா ஒன்று போல் இது செவந்து வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் வறுக்கும் போதும் ரொம்ப கவனமாக வறுக்கணும், கொஞ்சம் வெந்தயம் கருகிருச்சுனாலும் அது வந்து சாம்பாரில் ஒரு கசப்புத்தன்மை வந்து தெரியும், அதனால் கவனமாக வறுத்துக்கோங்க. இப்போ வெந்தயமும் நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததான் மல்லியை வறுத்துக்கலாம். மல்லி வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதியை தான் இப்போ நான் போட்டிருக்கேன். 1/2 கிலோ மல்லியையும் ஒரே நேரமாக நம்ம வந்து கடாயில் போட்டுட்டு வறுக்க முடியாது, அதனால் முதல்ல பாதியை வறுத்துட்டு அதுக்கப்புறமா மீதியை வறுத்துக்கலாம். மல்லியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தூசி குப்பெல்லாம் இருக்கும், அதனால் வறுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவை அதெல்லாம் செக் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க. இப்போ மல்லியும் நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ இதையும் வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக மஞ்சளை வறுத்துக்கலாம். மஞ்சள் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். மஞ்சளை வறுக்கிறதுக்கு முன்னால் நல்லா கொஞ்சம் உடச்சிட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அதெல்லாம் நல்லா ஒன்று போல் வறுபடும். மஞ்சளையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, அதோட கலர்லாம் ஒன்றும் மாற தேவையில்லை. நீங்கள் வந்து மஞ்சளை எடுத்து இப்படி உங்கள் கையில் பிடிச்சி பார்க்குறப்ப அந்த மஞ்சளில் இருக்கிற சூடு வந்து உங்களுக்கு கையில் வந்து நல்லா தெரியணும், அந்த அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். இப்போ மஞ்சளும் நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுக்கலாம். இப்போ கடாயில் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பெருங்காயத்தை போட்டுட்டு வறுத்துக்கலாம். பெருங்காயத்தை நல்லா எண்ணெயில் வறுக்கிறப்ப நல்லா பொரிஞ்சு வரும், அதோட வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இது வறுப்பட்டுருச்சு, இதையும் வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கடாயில் இருக்கிற எண்ணெயை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மிளகாய் வத்தல் போட்டுட்டு நம்ம வறுத்துக்கலாம். 1/2 கிலோ மிளகாய் வத்தலையும் நம்ம மொத்தமாக ஒரே நேரத்தில் கடாயில் போட்டு வறுக்க முடியாது, அதனால் ஒரு 3 தடவையாக பிரித்து வறுத்துக்கோங்க. வத்தல் வந்து கருகாமல் வறுத்துக்கோங்க. இதை வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதோடய காம்பெல்லாத்தையும் கிள்ளி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க.
வறுத்ததுக்கு அப்புறமா காம்பை கிழிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி காம்பு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் வத்தலில் இருந்த காம்பு எல்லாத்தையும் நல்லா கிள்ளி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த வத்தல், நம்ம வறுத்த மற்ற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு 2 மணி நேரம் நல்லா வெயிலில் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். இப்போ நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. நீங்கள் வந்து வத்தல் எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா வதக்கு வதக்குன்னு இல்லாமல் நல்லா உடையணும். இப்போ இது வந்து நம்ம மிஷினில் கொடுத்து திரிச்சு வாங்கிக்கலாம். இப்போ மணக்க மணக்க நம்மளோட சாம்பார் பொடி சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த சாம்பார் பொடியில் நீங்கள் சாம்பார் பண்ணிங்கன்னா உங்களோட வீடே மணக்கும். அந்த அளவுக்கு இதோட மணமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு சிலர் அவங்கவங்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கடுகு, அரிசி, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பண்ணுவோமோ அந்த மெத்தடில் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் தனித்தனியாக ஒரு 1/4 கிலோவாக பிரித்து தனித்தனி ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் இதோட மணமும் சுவையும் இதோட கலரும் மாறாமல் அப்படியே இருக்கும். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு பேக்கெட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் பொடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.